ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்க அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கள் நிரப்பப்பட இருக்கிறதா அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த போஸ்டிங்களுக்கு தகுதியானவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த துறையில் என்னென்ன பணியிடங்கள் காலியாக இருக்குது, இதற்கான கல்வி தகுதிகள் என்ன, இதோட செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும், மேலும் விண்ணப்பிக்கிற முறை எப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முழு விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனடி அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். போஸ்டிங்கோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது அலுவலக உதவியாளர். இதில் மொத்தமாக 12 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கிறதா அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த போஸ்டிங்கோட பணியின் தன்மை, அதாவது நேச்சர் ஆஃப் ஜாப் பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் மற்றும் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவி செய்தல் போன்ற பொறுப்புகள் இருக்கும். மேலும் இந்த போஸ்டிங்களுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போஸ்டிங்களுக்கான சம்பள வீதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ₹15,700 முதல் ₹50,000 வரைக்கும் மாதம் கிடைக்கப்பெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போஸ்டிங்களுக்கான வயது வரம்புகளும் கொடுத்துருக்காங்க. அதன்படி 1/7/2019 விண்ணப்பதாரர்களுக்கு 18 வயது பூர்த்தி அணிந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் அதிகபட்சமாக 1/7/2019 பொது பிரிவினர்களுக்கு 30 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி பிரிவினர்கள் வந்து 32 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள் மற்றும் ஆதரவற்ற விதவைகள் போன்ற பிரிவினர்கள் 35 வயதிற்குட்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் முன்னாள் இராணுவத்தினர், ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் 53 வயதிற்குட்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் முன்னாள் இராணுவத்தினர், ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அல்லாதவர்கள் வந்து 45 வயதிற்குட்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் முக்கிய குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வயது வரம்புகளில் இருந்து உச்சபட்சமாக 10 வருடங்கள் வரைக்கும் தளர்வு வழங்கப்படுகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த போஸ்டிங்களுக்கான விண்ணப்பிக்கிற முறைகளை பற்றி இப்போது நம்ம பார்க்கலாம். விண்ணப்பிக்கிற முறையை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் www.tnrd.gov.in என்ற இணையதளத்தில் சென்று அதில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து கொண்டு அதனை பூர்த்தி செய்து தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ என்று சேரும்படியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் உள்ள முழுமையான விவரங்களையும் பூர்த்தி செய்து அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் தகுதி இல்லாத விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்துக்கு உண்டு அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. மேலும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ கொண்டு சேர்க்கலாம். தபால்களை சென்று சேர்ப்பதற்கான முகவரி பார்த்தீங்கன்னா, இயக்குனர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக இயக்ககம், 4வது தளம், பனகல் மாளிகை, சைதாப்பேட்டை, சென்னை 15 என்ற முகவரிக்கு சென்று சேர்ற மாதிரி அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக விண்ணப்பங்கள் சென்று சேர்வதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 8/3/2019 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக பிற்பகல் 5:45 இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் சென்று சேரும்படியாக அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த போஸ்டிங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான முழுமையான விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.